14வது மாநாடு 19ஆம் தேதி இன்று காலையில் தூத்துக்குடியில் இருந்து கொண்டு வரப்பட்ட கொடி, சென்னை விபிசி நினைவகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜோதி ஆகியவை பெற்றுக்கொள்ளப்பட்டு மாநாடு துவங்கியது. மாநாடு 5 முக்கியமான தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய தொழிற்சங்க தலைவர்கள், எங்களுடைய அகில இந்திய தலைவர் கேமலதா அவர்கள், அகில இந்திய உதய தலைவர் ஏ கே பத்மநாபன் அவர்கள், தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய அகில இந்திய தலைவர் தோழர் சண்முகம், ஏஐடிசியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தலைவர் அனவரதன், ஹெச்எம்எஸ்னுடைய தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க பொது மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் ஒன்றுபட்டு இப்போது தொழிலாளிகளுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற அறிவுகோளை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட் கொடுமை அதிகரித்து வருகிறது. தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை கூட மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய இப்போதைய தொழில் நெருக்கடியின் காரணமாக லட்சக்கணக்கான பேர் வேலையிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மோட்டார் வாகன தொழிலில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்திருக்கிறார்கள். வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அதற்கான தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே சம்பாதித்த லாபத்திலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து இப்போது பாதிப்பு கால இருக்கிற தொழிலாளிகளுக்கு தர வேண்டும். முதலாளிகள் தங்களுக்கு அரசாங்கம் பணம் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிலே எந்த நியாயமும் இல்லை என்பது ஒரு பக்கம். அரசிடம் கேட்கக்கூடிய இவர்கள் தங்களுடைய லாபத்திலிருந்து தொழிலாளிகளுக்கு ஒரு சிறு தொகையை கொடுக்க ஏன் முன்வர மறுக்கிறார்கள் என்கிற அடிப்படையான கேள்வி இருக்கிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கைத்தறி தொழில், தமிழ்நாட்டின் பட்டாசு தொழில், ஜவுளி தொழில், தீப்பெட்டி தொழில், ரப்பர், முந்திரி போன்ற தொழில்கள், இவை எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் குறித்து அரசு அக்கறை செலுத்த வேண்டும். இருக்கிற தொழில்களை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக நான் வெளிநாடு செல்கிறேன், மூலதனத்தை கொண்டு வருகிறேன் என்றெல்லாம் ஆட்சி பேசி கொண்டிருப்பது எந்த விதத்திலும் பொருத்தமானதாக எங்களுக்கு தெரியவில்லை. இது திசை திருப்பும் ஏற்பாடாக இருக்கிறது. அகில இந்திய அளவிலேயும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், உணவு, உடை, இருப்பிடம், நல்ல காற்று, வேலையின்மை போன்ற ஏராளமான பிரச்சனைகள் தேங்கி கிடக்கும்போது அதை பற்றி இல்லாமல் திசை திருப்புவதற்காக காஷ்மீர் என்கிறார்கள், எல்லை என்கிறார்கள், பாதுகாப்பு என்கிறார்கள், இப்படி பசு பாதுகாப்பு என்கிறார்கள், ஜாதி என மோதலை உண்டாக்குகிறார்கள், மத மோதலை உண்டாக்குகிறார்கள், இப்படி மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் செயல்படுகிறது. ஆகவே இந்த பிரித்தாளும் நடவடிக்கைகளில் தொழிலாளிகள் இரையாகக்கூடாது. தொழிலாளிகள் இதை தாண்டி ஒரு அடையாளத்தோடு ஒன்றுபட வேண்டும். அந்த ஒற்றுமை தான் நம்மை காப்பாற்றும் என்கிற அறிவுகோள் இந்த மாநாட்டில் விடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் தொழிலாளர்கள் பொதுவாக அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள், கஷ்டங்கள், அவைகளை எதிர்த்த தீர்மானங்கள், அவைகளை சீர் செய்ய கோரி முதலாளிகளுக்கும் அரசுக்கும் எதிரான போராட்டங்கள், அதற்கான திட்டமிடல் இருக்கும். இதற்கு மேல் எங்களுடைய சகோதர வர்க்கமான விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், அவர்களுடைய பிரச்சனை குறித்தும் இந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். அவர்களுக்கும் கடுமையான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நியாயமான விலை கிடைக்கவில்லை என்கிற பிரச்சனை இருக்கிறது. கிராமப்புறத்திலே வறுமை இன்றைக்கு மிக மோசமாக பரவி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க, பண்பாட்டை பாதுகாக்க, நம்முடைய டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் விளைநிலங்கள் அழிக்கப்படக்கூடாது ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் என்கிற அந்த பிரச்சனையை முன்வைத்து, எட்டு வழிச்சாலை எல்லாம் தேவைதான், ஆனால் விளைநிலங்களை அழித்து அவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை, ஏற்கனவே இருக்கிற இரண்டு சாலைகளை அகலப்படுத்தினாலேயே போதும் என்பது போன்ற நம்முடைய மாநிலம் தொடர்பான, சுற்றுச்சூழல் தொடர்பான, விளைநில பாதுகாப்பு தொடர்பான, பண்பாட்டு கலாச்சாரம் தொடர்பான தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கிறோம். முக்கியமாக இந்தி திணிப்பை ஏதோ ஒரு வகையிலே செய்து தீர வேண்டும் என்று நினைக்கிற மத்திய அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்தும் தொழிலாளிகளை நாங்கள் அணிதிரட்டுவோம். அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில மக்கள், அங்கும் வேலையில்லாதவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள், அந்த மக்களுடைய வேலை என்பதற்கு முன்னுரிமை தர வேண்டும். அந்த முன்னுரிமை தராமல் அரசாங்கம் செயல்படுமானால் அது பலவிதமான குழப்பங்களை உண்டாக்கும், அது கூடாது என்பது ஒன்று. இந்தியா ஒரு நாடு என்கிற முறையில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வேலைக்கு போகலாம் என்பது ஒன்று. அதே நேரத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளில், குறிப்பாக பொதுத்துறை தொழிற்சாலைகளில்,
அந்த பகுதியில் இருக்கிற அங்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் மற்றதில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது. நாளை மறுநாள் மாநாடு நடைபெறும். 22ஆம் தேதி பேரணியும் பொதுக்கூட்டத்தோடும் மாநாடு நிறைவு பெறும். 22ஆம் தேதி பேரணி காஞ்சி மாநகர் டோல்கேட்டில் இருந்து கிளம்பி தேரடியிலே பொதுக்கூட்டம் நடைபெறும்.